இந்த பகுக்கறிவுக்கு தென்படவே தென்படாமல் அது என்ன பொருள், அது என்ன நம்பிக்கை, அது எங்கே வைப்பது, இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு சத்தியயுகத்திலேருந்தே இருந்திருக்கு. உணர்ந்த மெய்ஞானிகள் அதை உணர்ந்திருந்தோம். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமபிரான், அப்புறம் ரிஷிகள், நம்ம துவாபர யுகம்னு கிருஷ்ணர் நேரடியாக ஆன்ம ஞானத்தை புகட்டவில்லை. இது இது இப்படி இப்படி இதை வந்து இப்படி வந்து ஒருத்தன் வந்து நம்ப வேண்டும், அடைக்கலம் புக வேண்டும், இப்படி கையாள வேண்டும் தன்னையே. கலியுகத்தில் புத்தர் 2500 வருஷம் முன்னாடி, அதுக்கப்புறம் மகாவீரர் 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து ஜப்பான்ல ஜென்னு சைனாவில் வந்து போதி தர்மா போயிட்டு அங்கே ஸ்தாபித்தார், ஜென்னை ஸ்தாபித்தார். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் 6ஆம் நூற்றாண்டு, நம்ம இவர் ஜீசஸ் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி. தொட்டுக்கோ தொடச்சுக்கோ வெறும் நம்பிக்கை மயங்கள், ஆனால் விஞ்ஞானம் இல்லை. 2000 வருஷம் ஆயிடுச்சு. ரமண அவதாரம் செயல்களை இயற்றி அதில் நேர்த்தியாக விசார மார்க்கத்தை பலவிதமாக அதில் நிறைய செயல்களை உடைச்சிருக்காரு. அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாய் இருக்கிறேன், உள்கடந்த நிலையாய் இருக்கிறேன். நான் என்பது ஆன்ம பொருள், வார்த்தை மத்தரம் மாறி இருக்கே தவிர என்னை என்னால் என்னோடு நானுக்கே அர்த்தம் கிடையாது. அந்த உடல் சத்தியமா, அந்த உடலுக்குள் இருக்கும் எண்ணங்கள் சத்தியமா, எண்ணங்களாக இருக்கும் உணர்ச்சிகள் சத்தியமா, அவற்றை ஓனர்ஷிப் கொண்டாடும் நான் பாவம் சத்தியமா, அது தெரிஞ்சதுன்னா பெரிய விடுதலை. சத்தியயுகத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேலான நம் அறிவுக்கு எட்டாத அறிவை கடந்த, அதாவது நமக்கு அறிவுன்னா மனித அறிவு வந்து புத்தி அறிவு தான், 6வது அறிவு பகுக்கும் அறிவு. இந்த பகுக்கறிவுக்கு தென்படவே தென்படாமல், அதற்குள் சிக்காமல், அதற்குள் அகப்படாமல், அதற்குள் ப்ராசஸிங் காட்படாமல், ஒரு அது என்ன பொருள், அது என்ன நம்பிக்கை, அது எங்கே வைப்பது, இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு சத்தியயுகத்திலேருந்தே இருந்திருக்கு. அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாதிரி உணர்ந்த மெய்ஞானிகள் அதை உணர்ந்துருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் ஸ்ரீராமபிரான், அப்புறம் ரிஷிகள் வசிஷ்ட மகரிஷியிலேருந்து விஸ்வாமித்திர மகரிஷியிலேருந்து ரிஷிகள் மாத்திரம் ஞானிகளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம துவாபர யுகம்னு கிருஷ்ணருடைய யுகத்தில் அவர் மெய்ஞானியாகவே இருந்திருக்கார், பர்ஃபார்மிங் வேர்ல்டுலையும் சூப்பராக இருந்திருக்கார், அதை வந்து விவரிச்சிருக்கார். ஆனாலும் நேரடியாக ஆன்ம ஞானத்தை புகட்டவில்லை, நேரடியாக சொல்லலை பகவத்கீதையில். அவர் வாழ்ந்திருக்கார், ஆனால் நேரடியாக இது இது இப்படி இப்படி இதை வந்து இப்படி வந்து ஒருத்தன் வந்து நம்ப வேண்டும், அடைக்கலம் புக வேண்டும், இப்படி கையாள வேண்டும் தன்னையே, தானுன்றத பொய்ப்பொருளான நான்கள்லேருந்து பிரித்து காமிக்கல. இது வந்து அதே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கலியுகத்தில் புத்தர் 2500 வருஷம் முன்னாடி, அதுக்கப்புறம் மகாவீரர் வர்தமான் மகாவீரர், அவரும் அவருடைய சமகாலத்தை ஒரு புத்தரோட, அவரும் வந்து அந்த ஆன்ம ஞானத்தை அவர் முறையில் அணுகி அதை ஒரு செட்டு ஃபாலோ பண்ணி அவங்க இன்றைக்கி ஜெயின்ஸாக இருக்காங்க. அதில் ரெண்டு செக்டாக இருக்குது, திகம்பர் ஸ்வேதாம்பர் அப்படின்னுட்டு. ஸோ இப்படியே வந்து புத்தருக்கு அப்புறம் வந்து ஜென்னு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து ஜப்பானில் ஜென்னு சைனாவில் வந்து போதி தர்மா போயிட்டு அங்கே ஸ்தாபித்தார், ஜென்னை ஸ்தாபித்தார். ஸோ இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் 6ஆம் நூற்றாண்டு, நம்ம இவர் ஜீசஸ் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி, அவரை வச்சு தான் காலமே இன்றைக்கு தனியாக பிரிபட்டிருக்கிறது. கிறிஸ்துவிலிருந்து, கிறிஸ்துவிற்கு பின், கிறிஸ்துவிற்கு முன், ஏடி பிசி அப்படின்னு வந்திருக்கு. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தொட்டுக்கோ தொடச்சுக்கோ வெறும் நம்பிக்கை மயங்கள், ஆனால் விஞ்ஞானம் இல்லை, விஞ்ஞானம் வரவே இல்லை. விஞ்ஞானம் ஸ்ட்ரைட்டாக 1896, 2000 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகள் முழுசாக போக வேண்டியதாக இருந்தது. அப்போது பகவான் அவதாரம், ரமண அவதாரம், வெங்கட ரமணனாக அவதரித்து புசுக்குன்னு ஒரு ஒரு உள்ளது நாற்பதில் ஒரு 40 செய்யுள், உபதேச உந்தியாரில் ஒரு 30 செய்யுள், 70, அதுக்கப்புறம் குருவாசக கோபின்னு அவருடைய அடியாராக இருந்தவர்கள் அவருடைய நேரடியான கண்காணிப்பில் செயல்களை இயற்றி அதில் நேர்த்தியாக விசார மார்க்கத்தை பலவிதமாக அதில் நிறைய செயல்களை உடைச்சிருக்கார். இதை வந்து பிரஸ்தானத்ரயம்னு சொல்கிறாங்க. இந்த வேதகாலம்னு சொல்லப்படுவது வேதங்களா உபநிடதங்களா எவ்வளவோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ரிஷிகள் வசிஷ்ட மகரிஷியிலேருந்து அப்போவே சத்தியயுகத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. சத்தியயுகம்
எல்லா யுகத்திலையும் இந்த ரிஷிகள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் தனியாக வேதங்கள் 10,000 வருஷமா 50,000 வருஷமா 100,000 வருஷமா அப்படின்றது தெரியல. ஆனா சம்ஸ்கிருதம் ஆதி மொழியாக இருந்திருக்கிறது. அந்த மொழியில் தெளிவாக இன்றைக்கு கூட ஆயுர்வேதம் சொல்லப்படுற மெடிசின் பூரா சம்ஸ்கிருதம். தீர்காயுஷ் தீர்காயுஷ் அப்படின்வாங்க, முழு முழு ஆயுள் அப்படின்வாங்க. ஆயுகுன்னு தானே வயது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அங்க இதுல வந்து நிறைய கர்மகாண்டங்கள் நிறைய உபதேசிக்கப்பட்டிருந்தாலும் குயிக் விட்டட் உடனே சட்டன்னு உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சமுதாயத்தில் நன்றாக குறிப்பாக நுட்பமாக வாழ்கின்ற அந்த குடும்ப குழந்தைகள் வந்து குருகுல வாசம் பண்ணி ஞானம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் கூட வெளியில தெரியல. ஆனா ஊதுவித்த குருக்கள் வந்து இந்த உபநிடதங்கள் மூலமாக வெளில வந்திருக்காங்க. நம்ம காத்தாலேயே பார்த்தோம், உபநிடதங்கள் உபநிஷதங்கள் அப்படின்னா அருகில் செல்வதற்கு, அதாவது எதன் அருகில், உண்மையின் அருகில், மெய்யின் அருகில், பிரம்மத்தின் அருகில் செல்வதற்கு தடையாய் இருப்பவைகள் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வஸ்துவே வந்து நான்பாவம். அதனாலதான் உப நிஷதங்கள். நிஷதின்னு வந்து பிளாக், ட்ரெஸ்பாசிங், ப்ரொஹிபிட்டட், ப்ரொஹிபிஷன், டூ நாட்ஸ். ஸோ அதுல இருந்து நம்ம நிறைய பார்த்தோம். உபநயனம்னா அருகில் அழைத்து செல்லுதல், உபதேசம்னா வந்து அருகில் இருக்கும் தேசத்தை சுட்டி காட்டுதல். உபதேச வார்த்தைகள்னா என்ன அர்த்தம், அதுதான் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற பக்கத்திலேயே எண்ணத்துக்கு பக்கத்துல எண்ணமே அங்கேருந்து வருது. அதை தான் நம்ம காத்தால பிரஜானம் பிரம்மத்தை பார்த்தோம், முதல் மகா வேத மகா வாக்கியத்தை பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து பிரஜானம் பிரம்மம் தான் அதனுடைய உபதேசம். அது ஐத்திரேய உபனிஷத்து ரிக்வேதத்தினுடைய சாரம் அந்த உபநிஷத்துல கொடுத்துருக்காரு. இது வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாய் இருக்கிறேன். அந்த பிரம்மமாய் இருக்கிறேன்னா எது, உள்கடந்த நிலையாய் இருக்கிறேன், ஆன்ம பொருளாக இருக்கிறேன். நான் என்பது ஆன்ம பொருள். அது இப்போ எங்கிட்ட பேசுற எங்கிட்ட எப்படி இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட எப்படி இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு, இதை வந்து இந்த ரெண்டாவது செய்யுள் வந்து ரெண்டாவது பஞ்ச் டைலாக் சாரமான அகம் பிரம்மாஸ்மி வந்து விளக்குகின்றது. அதற்கு நான் வந்து ஒரு பாட்டையும் எழுதினேன், அகம் பிரம்மாஸ்மி. இரண்டாம் வேத மகா வாக்கியம், என்ன வேதம் இது, யஜுர்வேதம், பிரகரத் பிரகதாரண்யகா உபனிஷத். பிரகத் ஆரண்யகம், பெரிய காடு, பெருங்காடு. அந்த அந்த இடத்துல, அதாவது அந்த அந்த ஆரண்ய அந்த அந்த உபநிடதத்துல இருக்கு, அதுக்கு பேரு பிரகத் ஆரண்யகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்தை கடக்கிற வழியே இப்படி சொல்றாங்க. பெரிய ஆரண்யமா எது இருக்கு நம்ம கிட்ட, மனம். மனம்ன்றது ஒரு காடு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நான் பாவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும், ஏதா ஹேண்டில் பண்ணும், புத்தியில திட்டம் போடுறவன் யாரு, இவ்வளவு எண்ண கூட்டங்கள் யாருக்கு, விருப்பு விருப்புகள் இரட்டை உணர்ச்சிகள் யாருக்கு அப்படின்றது ஒரு வகதொகை தெரியாம எப்ப பாரு பிஸியா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பெருங்காடுல இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்றதுதான் வந்து இங்க கரெக்டா சுட்டி காட்டப்பட்டு எது அடையப்பட வேண்டிய பொருள், அதுதான் அந்த பஞ்ச டைலாக்கு. நீ என்பது அடிப்படையில் நம்ம வந்து வார்த்தையா பேசுறோம் பேசல, ஆனா மொழி ஆரம்பிக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் நான் இருக்கு. நான் பண்ணிடுறேன்பா, நான் வந்துடுறேன்பா, என்கிட்ட சொல்லுங்க, என்னால பண்ண முடியுமான்னு பாக்குறேன், எனக்கு அந்த தகுதி உண்டு. என்னோட பையன்தான், அவனே பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பான். என்னுடைய வீடு தான், உபயோகிச்சுக்குங்க, என்கிட்ட பணம் இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து என்னுடைய குரூப்பு நானுன்றதுனால வருது. நான் வந்து பஞ்ச விஷயங்கள் மூலமாக, பஞ்ச புலன் விஷயங்கள் மூலமாக என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணம் இல்லை, திருப்பி அதே குழப்பத்தை கண்டினியூ பண்ணுது. எப்படி கண்டினியூ பண்ணுது, வார்த்தை மொத்தரம் மாறி இருக்கே தவிர என்னை, என்னால், என்னோடு, நானுக்கே அர்த்தம் கிடையாது. எடுத்த எடுப்புல நான் வந்து கையாளப்படுகிறது எங்க, குடும்பத்தாலும். கரெக்டா, குழந்தைய தூக்குன்னு சொல்றாங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும், புரியுதுங்களா? அவன் 4 வயசுக்கு ஒரு அளவுக்கு பேச தெரிஞ்ச பிறகு குழந்தை எங்க கூடு, நம்ம குழந்தைதான்றாங்க. வளர்ந்த பசங்களே குழந்தைன்னு தான் சொல்றாங்க. குழந்தை கல்யாணம் பண்ற வயசு வந்துடுச்சுன்றாங்க, புரியுதுங்களா? 20 வயசு குழந்தை, 20 வயசு பொண்ணோ பையனோ கூட குழந்தை தான் பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாம் கிட்டத்தட்ட வந்து குழந்தைன்னு சொல்றது, நம்ம பையன்னு சொல்றது, நம்ம பொண்ணுன்னு சொல்றது, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படி மாதிரி அந்த நான் ஆனது கையாளப்படுகிறது. என்றைக்குமே விசாரம் இல்லை. உங்க வீட்டில் 4 கார் இருக்குன்னா 4 காருக்கும் 4 பேர் இருக்கும். அதே போல 4 குழந்தைகள் இருக்குன்னா அவங்களும் உருப்படி, கார் மாதிரி ஒரு உருப்படி. அந்த வண்டி எடுத்துட்டு போங்க, என்னோட 2வது பையன் அழிச்சிட்டு போங்க. அவன் வந்து ஒரு மனிதன் வந்து அடிப்படையில் அவன் அறிவு பொருளா, அவன் இருப்பு பொருளா, இல்லாட்டி அந்த மேலாக தோற்றமாக இருக்கும் அவன் உடலா, அந்த உடல் சத்தியமா, அந்த உடலுக்குள் இருக்கும் எண்ணங்கள் சத்தியமா,
எண்ணங்களாக இருக்கும் உணர்ச்சிகள் சத்தியமா, அவற்றை ஓனர்ஷிப் கொண்டாடும் நான் பாவம் சத்தியமா அப்படின்றதெல்லாம் வந்து இங்க வந்து போச்சு இல்லை. அது தெரிஞ்சதுன்னா பெரிய விடுதலை. ஃபர்ஸ்ட் நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம், இந்த சின்ன சின்ன சௌகரிய புலன் உணர்ச்சிகளுக்கும் சௌகரியங்களுக்கும் பாஷைக்கும் பெரிய உண்மையை காவு கொடுத்துட்டோம். அதை கண்டுபிடிச்சு அதை அனுபவிச்சு வாழறதுலேருந்து நம்ம காவு கொடுத்துட்டோம். சத்சங்கம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு சத்சங்கத்துக்கு சத்சங்கம் வந்து உள்ளே இட்டு சென்று பொய் நான்களை தோலுரித்து காட்டிக்கொண்டே இருக்கின்றது, சொரூபத்தை விளக்கி கொண்டிருக்குது. அந்த மாதிரியான அந்த இதுல வந்து இது வந்து அற்புதமான பஞ்ச் டயலாக். நான் என்பது கடவுள் தன்மையே, இந்த நான் கிடையாது அப்படின்னா நான் உள்ள கடந்து ஆழ்ந்த வரக்கத்தில் இருப்பதுதான் நானினுடைய சொரூபம். இது சும்மா டம்மி பீஸு, இந்த டம்மி பீஸு பொத்துன்னு உழப்போகுது ஆழ்ந்த உறக்கத்துல. தன் கண்ட்ரோலுக்கு இல்லாம கனவு காணப்போகுது, இப்பவே தன் கண்ட்ரோல் இல்லாம நினைப்புகளுக்கு ஆட்பட்டு இருக்கு, உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இருக்கு. இவை இதற்கு நடப்பது, இந்த பொய் நான்களுக்கு நடப்பது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது, ஏன் இதற்கு ஆட்பட்டு இருக்கிறோம் என்றது இந்த பொய் நான்களுக்கே தெரியாமல் அது மர்மமான முறையில் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து இதனுடைய பஞ்ச் டைலாக். இதை வந்து நம்ம வந்து இந்த வந்து ஆக்சுவலா இந்த வேத மகா வாக்கியங்களை ரொம்ப விவரிச்சு ஒவ்வொரு வேத மகா வாக்கியத்துக்கும் ரெண்டு ரெண்டு சுயில் எழுதியிருக்காரு. யாரு, 13வது நூற்றாண்டில் இருந்த சுங்கேரி மடாதிபதி வித்யாரண்ய முனின்றவர். ஒவ்வொன்று ஒன்றுத்துக்கும் ரெண்டு ரெண்டு சுயுள், நாலு வேதங்கள் நாலு வேத மகா வாக்கியங்கள், ஒன்னு ஒன்றுத்துக்கும் ரெண்டு சுயுள், எட்டு செயல் மொத்தம் ஒரு சாப்டர் மகா வாக்கிய விவேக அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது வேத மகா வாக்கியங்களின் பொருள், அதனுடைய விளக்கம். வேதம் அதாவது மகா வாக்கியங்கள் வேதத்தை விளக்குது, உண்மையை விளக்குது. உண்மையை விளக்குறது யாருக்கு விளக்குது, உண்மையே நாம் தான், நமக்கே விளக்கப்படுகின்றது.